ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 2. முதல் ஸ்லோகத்துல பிரம்மம் என்பது வேறாகவும் அதன் வேரை வைத்துக்கொண்டு சம்சாரம் என்ற இந்த விருட்சம், இந்த உலகம் என்ற இந்த மரம் வந்து எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல மெயினா என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த வேர் மட்டும்தான் உண்மை அப்படின்னுட்டும், அந்த வேரிலிருந்து வெறும் கற்பனையாகத்தான், ஒரு பொய்யாகத்தான் இந்த அஞ்ஞான மரம், அதாவது உண்மையிலே இல்லை ஆனா ஒரு கற்பனையாக இவ்வளவு பெரிய மரம் உற்பத்தி ஆச்சு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஒரு பர்டிகுலர்லி நேற்று நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்லோகத்தினுடைய எண்ட்ல பாத்தீங்கன்னா, இது வந்து சாஸ்வதமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்லவே இல்லடா, அப்படி ஒரு மரமே இல்லடா, இல்லாதது உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுடா, அது காரணம் என்னன்னா அழிஞ்ச வேகத்துல அது உற்பத்தி ஆயிட்டே இருக்குன்றதுனால அது உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆக்சுவலா இந்த மரம் இல்லவே இல்லை அப்படின்னா இந்த மரம் நிரந்தரமா இல்லை, அழிந்து கொண்டே இருக்கின்றது தான் இந்த மரம், இது வந்து மாயா, இது வந்து உண்மை கிடையாது, இது பொய் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். இரண்டாவது ஸ்லோகத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, அதே விஷயத்தை மறுபடியும் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் டெப்தா, இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றாரு. என்ன சொன்னாரு, அந்த பிரம்மத்தை வேறாக கொண்டு இப்படி கிளைகள் வளர்ந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்படியே டிட்டோவா மறுபடியும் சேம் திங் இஸ் கோயிங். அடுத்து கொஞ்சம் இன்னும் டெப்தா அந்த சாத்விக ராஜச தாமச குணங்கள் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, அந்த ஒவ்வொரு குணத்துல இருந்தும் கிளைகள் எப்படி வளர்ந்தன அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் டெப்தா போகுது. மற்றபடி விஷயம் என்னமோ சேம் விஷயம் என்ற ஒரு ஃபீலிங்கோடு நீங்க இத கேளுங்க, புரியும். பின்பு கீழ் நோக்கிய கிளைகளோடு கூடிய இந்த பிரபஞ்ச விருட்சத்தில் மேல் நோக்கி நேராய் வளர்ந்திருக்கும் கிளைகளும் கணக்கற்றவையாய் இருக்கின்றன. ஆக்சுவலா வந்து கிளைகள் பொதுவா மரம் வந்து வேர் கீழே இருக்கும், கிளைகள் மேல் நோக்கி வரும். ஆனால் இந்த சம்சார மரத்துல எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட்டு, வேர் மேலே இருக்கும் கிளைகள் கீழ் நோக்கி வரும் அப்படின்னு ஒன்றும் சட்டம் கிடையாதுடா. வேர் மேலே இருக்கும் கிளை கீழேயும் இருக்கும், வேர் கீழேயும் இருக்கும் கிளை மேலேயும் போகும், இப்படி எல்லா பக்கங்களும் வேர் இருக்கும், எல்லா பக்கங்களும் கிளை இருக்கும், அப்படி ஒரு டிஃப்ரெண்டான மரண்டா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து கற்பனை பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா. அப்போ ஒவ்வொன்றத்தையும் நான் ஏன் கற்பனை பண்ண சொன்னேன், அப்போ மேல் நோக்கி வளரும் கிளைகள்னா என்னது, கீழ் நோக்கி வளரும் கிளைகள்னா என்னது, கீழே இருக்கும் வேர்கள்னா என்னது அப்படின்னு புட்டு புட்டு டெப்தா வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஸ்லோகத்தை வர்ணிக்கிறார். அன்றியும் கீழ் நோக்கி வளர்ந்திருக்கும் கிளைகளில் வேர்கள் வெடித்து, கீழ் நோக்கி வளர்ந்திருக்கும் கிளைகளில் வேர்கள் வெடித்தான், அது என்ன அதிசயமா இருக்கு, அது எப்படித்தான் கீழ் நோக்கியும் வேர்கள் வெடிக்கும், வேர்கள் வெடித்து அவற்றை நின்று வேறு கிளைகள் வளர்ந்து தழைத்திருக்கின்றன. நான் ஏற்கனவே சொல்லி வை ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்லி வைத்ததையே நன்றாக விளம்பும்படி திரும்பவும் சொல்ல போகின்றேன் கேட்டுக்கொள்ளுன்னு அவரே சொல்லிட்டு பாருங்க. அஜ்ஞானம் என்னும் அடிவேரிலிருந்து மகாதாதியான 8 வித பிரகிருதிகள் உண்டாய். அஜ்ஞானம் என்ற அடிவேல் இருந்த ஸ்வரூப விஷய அஜ்ஞானமே இந்த சம்சார விருட்சத்துக்கு வேர் என்று புரிந்து கொள்ளடா அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்வரூப விஷய அஜ்ஞானம் தான் என்னமோ வார்த்தைகள் தினிஷா இருக்கேன்னு பயப்பட வேணாம், உங்கள் ரிசல்ட் நிஜஸ்வரூபத்தில் ஏற்படுகின்ற ஒரு கற்பனையே அப்படின்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லிட்டேன் சரியா. உங்களை நிஜஸ்வரூபம்னு அந்த பாடியை காட்டி சொல்றேன், அந்த பாடி நினைச்சக்கூடாது, பரபிரம்மம், பிரம்மத்துக்கு உருவமே கிடையாது சரியா. உருவம் இல்லாத அந்த பரபிரம்மம் கற்பனையை ஆரம்பிக்கும் போது அதற்கு ஸ்வரூப விஷயம் அஞ்ஞானம் ஏற்பட்டது என்று அர்த்தம். அஞ்ஞானம் அபஞ்ஞானம்னா இந்த இடத்துல கற்பனை அப்படின்னு அர்த்தம், உண்மை இல்லாதது சும்மா நாச்சுக்கும் இருப்பது, ஆதலால் அது அஞ்ஞானம் என்று அழைக்கப்படுகின்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க சரியா. அப்போ என்னது, அஞ்ஞானம் தான் வேறாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அங்கிருந்து என்ன பேசிக்கு 8 பிரகிருதிகள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினாரு, புத்தி மனசு அகங்காரம் பஞ்சபூதங்கள், அப்புறம் அப்படியே டப் டப் டப்னு எல்லாத்துக்கும் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. த சேம் ரெப்பிட்டேஷன் ஹியர் ஓகே. அஞ்ஞானம் என்னும் அடிவேலிலிருந்து மகாதாதியான 8 வித பிரகிருதிகள் உண்டாகி அவற்றி நின்றும் வேதங்கள் என்ற பெரும் காடு உண்டாகிறது. என்னவா வந்துச்சு அப்படின்னா வேதங்கள் தான் வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது சரியா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த உலக உற்பத்தியில 8 பிரகிருதி வந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனம் புத்தி அகங்காரம் பஞ்சபூதங்கள் அந்த பேஸை கொண்டு இந்த உலகம் உற்பத்தி நடக்கிறது இல்லையா. எல்லாமே கற்பனை தான், கற்பனைக்கும் ஒரு பேஸ் வேணும்ல அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல இந்த 8 வச்சுக்கிட்டு, அந்த 8ல இருந்து முதல்ல வந்தது என்ன அப்படின்னு கேட்டா
வேதங்கள் அப்படின்னா என்னென்ன பண்ணா என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங். ஏன்னா ஒரு விஷயத்த, ஒரு ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கேட்லாக் கொடுக்கணும் அப்படின்னு அடிக்கடி பேசிட்டு இருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி இந்த உலகம் உற்பத்தி செய்யப்படும் போதே இந்த உலகம் தான் என்ன, இந்த உலகத்துல யார் என்ன பண்ணா எப்படி எப்படி கிடைக்கும், மனுஷன் பிறந்துட்டானா என்ன நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும், என்னென்ன ஆக்ஷன் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்கும், என்ன பாபம் கிடைக்கும் சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி முதல் முதல்லேயே இந்த வேதங்கள் சொல்லுவதற்காக மனிதன் எப்படி, அதாவது இந்த உலக வியாபாரங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேதம் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன உற்பத்தி ஆச்சு, வேதங்கள் என்ற பெரும் காடு உண்டாகிறது, பின்பு அடிக்கட்டை நின்று, ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே பார்த்தோம் நான்கு கிளைகள் அப்படின்னு, அண்டஜம் உத்திஜம் திராயுஜம் தேவிஜம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையில் இருந்து கருவில் இருந்து வியர்வையில் இருந்து விதையில் இருந்து முட்டையில் இருந்து கருவில் இருந்து, சரியா. ஸோ இந்த நான்கு சொல்லணும்னா வேத்தஜம் அப்படின்னா என்ன, வியர்வைன்னு நினைக்கிறேன், திராயுஜம் என்னது, விதம் விதை, அண்டஜம் முட்டை, அப்ப ஜராயுஜம்னா கரு, சரியா, கருவில் இருந்து. சோ இந்த நான்கு வகைப்பட்ட பெருத்த கிளைகள் உண்டாகின்றன. சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான்கு கொப்புக்கு பேர் வந்து இந்த மேல வச்சுட்டாங்க, இந்த மரத்தை இமேஜின் பண்ண சொன்னார் இல்லையா, அதை பண்ணுங்க. இப்போ இவற்றில் ஒவ்வொன்றும் மனுஷனின் அவற்றில் நின்று 84 லட்சம் பிறப்புகள் என்று சிறு கிளைகள் வெடித்து வளர்கின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இந்த நாலு கிளை, அந்த ஒவ்வொரு நாலு கிளைகள்ல இருந்து ஒவ்வொரு கிளையில இருந்தும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான 84 லட்சம் டிஃப்ரெண்ட் பிறப்புகள், சரியா, அந்த மாதிரி அடுத்து உற்பத்தி ஆகின்றன அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மரத்தினுடைய கிளைகள் எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த கிளைகளில் இருந்து தனித்தனி ஜீவன்கள் என்ற மேலும் சிறுத்த கிளைகள் உண்டாகின்றன. ஏன்னா 84 லட்சம் பிறப்புகள், பிறப்புகள் அப்படின்னா மனுஷன்றது ஒரு பிறப்பு, அந்த மாதிரி 84 லட்சம் பிறப்பு இருக்கான். அப்புறம் ஒவ்வொரு மனுஷங்கிறது ஒரு பிறப்பு அப்படின்னா அது ஒரு கொப்பு, அதுல இருந்து மனுஷங்க அப்படின்னு சொன்னா அதுல ஏக்கச்சக்கமான குட்டி குட்டி கொப்புகள் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது கிளைகள் கிளைகள்னு அர்த்தம் கொப்பு அப்படின்னா. இவற்றில் என்று கிளைகள் என்று தனித்தனி ஜீவன்கள் என்று மேலும் சிறுத்த கிளைகள் உண்டாகின்றன. இப்படி நேராக நீண்டு வளர்ந்திருக்கும் கிளைகளில் குறுக்காக வளர்ந்திருக்கும் கிளைகள் எவையோ அவை விவித ஜாதிகளாகும். நேராக வளர்ந்துருக்கிற இந்த கிளைகளில் குறுக்காக நிறைய கிளை வளர்ந்துருக்கான், அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜாதிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜாதி அப்படிங்கிறது மனுஷ ஜாதி, விலங்கு அப்படிங்கிறது ஒரு ஜாதி, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க. அப்புறம் பின்பு ஸ்திரீ என்றும் புருஷன் என்றும் நபும்சம் என்றும் வியக்தி பேதங்கள் உண்டாகி அவை விஷயங்கள் என்னும் பாரங்களை சுமந்து கொண்டு ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து புரளுகின்றன. சரி, எல்லாமே ஒவ்வொரு கிளையா இமேஜின் பண்ண சொல்றாங்க, ஸ்திரீ நபும்சம் ஒவ்வொன்றொன்றும் ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து புரண்டு கொண்டிருக்கின்றனவாம், சரியா. எப்படி வருஷா காலத்தில் ஆகாசத்தில் புது புது மேகங்கள் உண்டாகி ஆகாசங்களும் நிறைந்து போகிறதோ, அப்படியே அஞ்ஞான காரியங்களாக அநேக வகைப்பட்ட சரீரங்கள் என்னும் கிளைகள் உண்டாகி வெற்றி அடைகின்றன. மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா மேகம் கம்ப்ளீட்டாக நிறைஞ்சு போயிடும், மேகம் ஃபுல்லாகவே, ஆகாயம் ஃபுல்லாகவே மேகம் நிறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த ஆகாயம் ஃபுல்லாகவே அப்படின்னா அந்த வெற்றிடம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக கற்பனையினால் ஆன அப்படின்றது சேர்ந்த அஞ்ஞானத்தால் ஆன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லிவிங் பீயிங்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைஞ்சு போயிடுச்சு. புது புது மேகங்கள் உண்டாய் ஆகாசங்கள் நிறைந்து விழுதோ, அப்படியே அஞ்ஞான காரியங்களாக அநேக வகைப்பட்ட சரீரங்கள் என்னும் கிளைகள் உண்டாகி நல்லா வளர்ந்துருச்சுப்பா. பின்பு குணசோகம் ரஜஸ்தமஸ் சத்துவம் என்னும் முக்குணங்கள் கலங்கி போதல் என்னும் காற்றால், இப்பதான் மெயினா வந்து இதுவரைக்கும் போன ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது அடுத்து முக்கியமா என்ன சொன்னாருன்னா இன்னொரு விருத்தின்னு சொன்னார், சித்த விருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டை கொண்டு வந்து அங்கிருந்து முக்குணங்கள் கொண்டு வந்தார் இல்லையா. ஸோ அதே இடத்துக்கு இப்போ வந்து சேர்ந்துட்டார். அப்போ இந்த முக்குணங்களுக்கு மேலதான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்றார். ஸோ முக்குணங்கள் என்னும் காற்றால் மரத்தின் கிளைகள் தங்கள் தங்கள் பாரத்தை தாங்க முடியாமல் தாழ்ந்து ஒன்றோடொன்று சிக்கிக் கொண்டு குணங்கள் அதிவேகமாக பரஸ்பரம் மோதிக்கொள்வதால்
இந்த ஊர்தவம் மூலமான விருட்சத்தின் மூன்று இடங்களில் புது கிளைகள் வெடிக்கின்றன. அதாவது மூன்று குணங்கள் இப்போ வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு, ஏன்னா எப்பயுமே இந்த குணங்கள் எப்பயுமே மூணு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த ஒன்று ரெண்டு ரெண்டு அபிஜயப்படுத்திட்டு மேலே வரும், அல்லது இது இந்த ரெண்டு அபிஜயப்படுத்திட்டு மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால மூணு சும்மா முட்டி பின்னி பிணைஞ்சு கடைசியில் ஒரு மூணு கிளை வருது. ஸோ இங்கே குணங்கள் அப்படிங்கிறது பின்னி பிணைஞ்சு அது மூன்று கிளைகளாக வெளியே வருது அப்படின்னு அர்த்தம். சண்டை போட்டு தமஸ் வெளியே வரும்போது என்னென்ன மாதிரி, ரஜஸ் வெளியே வரும்போது அங்கே என்னென்ன மாதிரி பிறப்புகள் இறப்புகள், அது எல்லாமே கிளைகள் மூலியமா உலக உலகம் வர்ணனை தான் இது, உலக உற்பத்தியின் வர்ணனை தான் இது. ரஜச குணத்தின் ஆதிக்கத்துல என்னென்ன மாதிரியான உற்பத்தி, தமச குணத்தின் ஆதிக்கத்துல என்னென்ன மாதிரியான கிளைகள் கிளைகள் மரங்கள்னா நம்ம வந்து ரியாலிட்டியில என்னென்ன மாதிரியான இருக்கு அப்படிங்கிறத தான் ரொம்ப டீட்டெயிலா இங்கே வர்ணிக்க போகிறார். சரியா, ரஜோ குணத்தின் வேகத்தால் ஏற்பட்டு விஸ்தாரம் அடையும் மனுஷ்ய லோகம் என்னும் கிளை. மட்டும் படிச்சிருக்கேன், கேளுங்க. இந்த மூன்று குணங்களின் குணங்களும் ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு கிளையை சொல்றாரு. ஒவ்வொரு குணத்தின் விளைவாகவும் என்னென்ன வளருது அப்படிங்கறத, என்னென்னலாம் உலகத்துல உருவாகுது அப்படிங்கிறத இன்டெரக்டா சொல்லணும் இந்த மர வழியா. சரியா, ரஜோகுணத்தை மட்டும் படிச்சிருக்கேன், நாளைக்கு தமஸ் சத்துவம் படிக்கலாம். ரஜசின் காற்று வேகமாக அடிக்கும் போது மனுஷ்ய ஜாதி என்னும் ஒரு கிளை வெடித்து வளர்ந்து விஸ்தாரம் அடைகிறது. சோ மனுஷ்ய ஜாதி என்னும் கிளை எதனால வருகிறது, ரஜசின் ஆதிக்கத்துல தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ விலங்குகள்லாம் தமசின் ஆதிக்கத்துல அப்படிங்கறத அடுத்து சொல்லும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்போ ரஜசின் ஆதிக்கத்துல இது வருது அப்படின்னா மனுஷன், மனுஷன் எதனால பிறக்கிறான்னா ரஜ குணத்தினாலதான் பிறக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இக்கிளையின் மேல்பாகத்திலும் அடிபாகத்திலும் நடுக்கட்டையிலும் நான்கு வருணங்கள் என்ற சிறு கிளைகள் மிக்க அடர்த்தியாக வளர்கின்றன. அதாவது மனுஷங்கள்ல நான்கு விதையான வருணங்கள் கொடுக்கப்பட்டது, பிராமணன் சத்ரன் வைஷ்யன் சூத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு விதமாக, அதாவது நான்கு விதமாக வருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், என்னது இப்படி எல்லாம் பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது பேசிக்கலி ஒரு மனுஷனுடைய இயல்பு அப்படிங்கறத இங்க ரெப்ரசென்ட் பண்றாரு. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து இயற்கையிலேயே அடுத்தவங்களுக்கு சேவை பண்றது மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு கேரக்டர் சொல்றாரு. அதுக்கு பேர் வந்து சூத்ரா அப்படின்னு பேர். They are meant for servicing others அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சர்வீஸ் தான், ஒன்றாவது எல்லாமே சர்வீசிங் தான். பட் வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த நான்கு வருணங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வைஷ்யா அப்படின்னா பேசிக்கலி பிஸ்னஸ் டெண்டன்சி உள்ள பீப்புள்களுக்கு வைஷ்யான்னு பேரு. சத்ரியாஸ் அப்படின்னா போர், அதாவது மிலிட்ரி பீப்புள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நாட்டை பாதுகாக்கும் ஒரு வேலை அப்படிங்கிறதும் சர்வீஸ் டு எவ்ரி ஒன் எல்ஸ் தானே. சிமிலர்லி அவர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு சர்வீஸை பண்றவங்க வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த மாதிரி நான்கு வருணங்கள் அப்படிங்கிறது அந்த ரஜஸ் அப்படிங்கிற அந்த கிளைகள்ல இருந்து மனுஷன் வந்துட்டா மனுஷனோட நான்கு வருணமாகவும் சேர்ந்து வரான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரே கிளை தான் மனுஷ்ய ரோகம் அப்படிங்கிற அந்த கிளையில மேல்பாகம் அடிபாகம் நடுக்கட்டை நான்கு வருணங்கள் என்ற சிறு கிளைகள் மிக்க அடர்த்தியாக வளர்கின்றன. சரியா, அப்போது விதிநிஷேதங்கள் என்னும் இலைகளால் தலைத்திருக்கும் வேத வாக்கியங்கள் என்னும் அழகிய இலைகளும் உண்டாகின்றன. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷ லோகத்துல எல்லாமே இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும். விதி நிதேசங்கள் அப்படின்னு வேத வாக்கியங்களால் அழைக்கப்படுகின்றன. ஸோ என்னென்ன பண்ணணும், எதாவது பண்ணா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, அது கிளைகளாக சொல்லியிருக்காரு. விதி நிஷேதங்கள் என்னும் இலைகளால் தலைந்திருக்கும் வேத வாக்கியங்கள் என்னும் அழகிய இளங்கிளைகள் உண்டாகின்றன. சரி, வேத வாக்கியங்கள் உண்டாகின்றன அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அர்த்தம் காமம் என்னும் புருஷார்த்தங்கள் ஆகிய கிளைகள் வளர தலைப்பட்டு அவற்றின் நுனியில் சீக்கிரத்தில் நசித்து போகும் ஐகீக சுகங்கள் என்னும் கொழுந்துகள் உண்டாகின்றன. அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ ஜென்மத்தில் பிறந்தவன் வந்து, அதாவது அர்த்தன் ஒரு சம்பாதிக்கும் பின் அதை முழுமையான வேத சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு சுகத்தை அனுபவிப்பது காமம். அதுக்கப்புறம் மோட்சமா, அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மோட்சத்துக்கு வரணும். ஸோ இது மனுஷனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு அச்சீவ் தி விஸ்டம் அப்படின்னு ஞானத்தை அடைவதற்குண்டான விஸ்டம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில்.
ஸோ அதையும் ஒரு கிளைகளாக வர்ணிச்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லுவாங்க, இதில் தர்மாவை காணும், இந்த மூணு கிளை தான் வந்திருக்கு இப்போ. பரவாயில்ல, புரிஞ்சுக்கோங்க. அர்த்தம் காமம் என்னும் புருஷார்த்தங்கள் ஆகிய கிளைகள் அதாவது தலைப்பட்டு அவற்றின் நுனியில் சீக்கிரத்தில் நசித்து போகும் ஐகீக சுகங்கள். ஸோ இதெல்லாமே வந்து இந்த அர்த்த காமம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் நசித்து போகும் ஐகீக முஸ்தீக சுகங்கள் மட்டும்தான் கொடுக்கும் என்னும் கொழுந்துகள் உண்டாகின்றன. சரியா? பின்பு பிரவிருத்தி மார்க்கத்தை விஸ்தாரப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசையில் காரியமாக சுபா அசுப கர்மங்கள் தனக்கற்றவையாக உண்டாகின்றன. அதுக்கப்புறம் இன்னும் மனசு வந்து சூழல்ல தான் சுகம் இருக்குன்னு நம்பி இந்த மனுஷன் வந்து தேட ஆரம்பிக்கிறானா, அதனால சுப கர்மங்கள் அசுப கர்மங்களையும் சேர்த்து பண்ணுவான். அதனால தப்பும் பண்ணுவான் மனுஷன். ரஜசிக் அப்படின்னாலே எனக்கு பியூர் அப்படின்னு சொல்ல முடியாது, சாத்விக் தானே பியூர். அப்போ ஆட்டோமேட்டிக்லி இவன் சுப அசுப கர்மங்கள் இரண்டையும் செய்ய ஆரம்பிக்கின்றான். அதை வந்து சுப அசுப கர்மங்களையும் வந்து கிளைகள்னு சொல்லிட்டாரு. சார், சுப கர்மங்கள் என்ற கிளை, அசுப கர்மங்கள் என்ற கிளை அப்படின்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க. அம்மரத்தில் வேறிடங்களில் வெடித்து வளர்கின்றன. சப்தாதி பஞ்ச விஷயங்களால் இச்சைகள் உண்டாகி புது புது விஷயங்களாகிய இளங்கிளைகள் மேன்மேலும் உண்டாகி விருத்தி அடைகின்றன. இப்போ ஆசை, ஆசைங்கிற கிளை வெடிச்சு அந்த மாதிரி ஆசைங்கிறதையும் கிளைகளாகவே உமான பண்ண சொல்லிட்டாரு. சப்தாதி விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்தோம், கண்ணுக்கு விஷயம் ரூபம், காதுக்கு விஷயம் சப்தம், மூக்குக்கு விஷயம் கந்தம், நாக்குக்கு விஷயம் ரசம், ஸ்பர்ஷத்துக்கு விஷயம் மிருது அல்லது கடினம் என்று சொல்லப்படுகின்ற. ஸோ இந்த மாதிரி அந்த பஞ்ச சப்தாதி விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள்ல இருந்து ஆசைகள் வெடிக்குது. ஸோ இந்த கிளைகள் அப்படிங்கிற ஆசைகள் வெடிக்குது. இப்படி ரஜோகுணத்தின் பெருங்காற்றால் மனுஷ ஜாதி என்னும் கிளை மிக்க விஸ்தாரமாக அடைகிறது, விஸ்தாரமாக அடைகிறது. இதற்குத்தான் மனுஷியலோகம் என்று பெயர் ஏற்படுகிறதுப்பா. ஸோ அந்த மரத்துல மனுஷியலோகம்ன்ற கிளை எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு இமேஜின் பண்ண சொல்லிட்டார். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டாகவே தான் நான் படிச்சிருக்கேன். வெல் நோன் தட் மனுஷியலோகத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஸோ ரஜசிக் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஆட்டோமேட்டிக்லி சுபகர்மங்களும் இருக்கும், அப்போ அசுப கர்மங்களும் இருக்கும். மனுஷனாக பிறக்கணும்னாலே ரஜசி குவாலிட்டி இருக்கணும், ரஜசி குவாலிட்டி இருக்கணும் தான் மனுஷனாக பிறப்பான். சுவாதி குவாலிட்டி சாத்விக் குவாலிட்டியில் இருக்கிறவங்க ஒன்றும் தேவனாக பிறப்பான், இல்லைன்னா பிறப்பே வேண்டாம்னு சொல்லுவான் இல்லையா. ஏன்னா ஞானம்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஆசைகள் கண்டிப்பாக எக்கச்சக்கமாக இருக்கத்தான் வேணும். அதனால் ஆட்டோமேட்டிக்லி அது முறையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தர்ம அர்த்த காம அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிளைகளாக வர்ணிக்கப்பட்டு மனுஷியலோகம் என்ற கிளை அப்படிங்கிறத அழகாக வர்ணித்து முடிச்சிட்டார். இனி அடுத்து தமஷ் அப்படிங்கிற லோகம், மனுஷ லோகம்னு சொல்லிட்டேன், தமஸ்லேருந்து என்ன லோகம் வருது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நான் எடுத்துக்கிறேன்.